2023 மார்ச் மாதம் கன்னிராசிக்கான பலன் பத்தி தான் பார்க்க போறோம். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் அவ்வளவு சிறப்பு கிடையாது என்பதே நிச்சயமா நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஆல்வேஸ் வருமானம் பெருசா திருப்தி தராது, குடும்பத்துல மரியாதை இருக்காது, அல்லது குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது, உங்க பேச்சுக்கு எங்கேயுமே பெரிய மதிப்பு கிடைக்காது, இல்லைனா வீண் வம்பு வழக்குகள் வரும். பெரிய நன்மைகளை பெற இயலாமல் கஷ்டத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இந்த மார்ச் மாதம் ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, இரண்டும் கலந்த பலன். அதாவது இனிப்பும் இருக்குங்க கசப்பும் இருக்குது, ரெண்டுமே சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் அது எதுவுமே நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு சூரியனும் நகர்றாரு, புதனும் நகர்றாரு, சுக்கரன் நகர்வு இருக்குது, செவ்வாய் நகர்வு இருக்குது. அதாவது சூரியன் உங்கள் ராசிக்கு 12 இடத்ததிபதி, அவர் வந்து மாத மையப்பகுதிக்கு பிறகு மீன ராசி, அதாவது உங்கள் ராசிக்கு நேர் 7 இடத்துலேருந்து அவருடைய 7 பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. அதாவது விரையாதிபதி உங்கள் ராசியை பார்க்குறதுனால வீண் விரயம், அலைச்சல், வம்பு வழக்கு, பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், அல்லது மறைவு, தொலைதூர பயணங்கள், சிறுதூர பயணங்கள்னு கொஞ்சம் அலைச்சல் நிறைஞ்சதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாத மையப்பகுதி பிறகு கண்டிப்பாக இதை நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க. ஒரு வகையில் வந்து சுக்கரனும் நகர்றாருங்க. சுக்கரனை பொறுத்த அளவுக்கு உங்கள் ராசிக்கு 2 இடத்ததிபதி, அதே மாதிரி அவர் 9 இடத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவராக இருக்கார், சரிங்களா? அதே மாதிரி மேஷ ராசிக்குரியவர் விருச்சக ராசிக்குரிய செவ்வாய் நகர்வும் இருக்குது. 3 இடத்திற்கும் 8 இடத்திற்கும் உரியவர் உங்கள் ராசிக்கு, அவரும் இந்த மாதம் நகர்றதுனால இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய நன்மைகளும் சொல்லிட முடியாது, பெரிய தீமைகளையும் சொல்லிட முடியாது, கலப்பு பலன்களே இருக்குது. ஒரு கிரகங்கள் கடுமை செய்தால் மற்றொரு கிரமம் உங்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி இருக்கிறதுனால கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு கடந்த மாதத்தை காட்டிலும் இம்மாதம் கலப்பு பலன்களாக இருக்கும். பட் பெரிய அளவுக்கு நீங்கள் கவலைப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை, தன்னம்பிக்கையோடு இருங்க. உங்கள் வேலைகளில் இன்னும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக நீங்கள் நிதானமாக தெளிவாக இருங்க. ஆனால் பொறுமை தான், ஆனால் அந்த பொறுமையிலும் உங்கள் வேலையில் நீங்கள் முழுமையாக கவனமாக கண்ணாக கருத்தாக இருந்து பொறுப்பாக பொழைச்சிக்கங்க. அதை தான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும், ஒன்றல்ல இரண்டல்ல, விரல் விட்டு எண்டிட முடியாது. சொல்லிலடங்காத பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் மனதில் புதைந்து இருக்கும் என்பதே உண்மை. குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும், வருமானம் பண பிரச்சனை இருக்கும், கடன் சுமைக்கு ஆளாயிருப்பாங்க, மன நிம்மதி இழந்திருப்பாங்க, உடல் ஆரோக்கியத்தில் கோளாறுகள் இருக்கும், வம்பு வழக்குகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எண்ணற்ற பிரச்சனைகள் என்பதனால் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய கஷ்டங்களை முழுமையாக உணர்ந்திருக்க முடியாது, அதுதான் வந்து உண்மை. ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த அளவுக்கு இதில் கலப்பு பலன்ன்றதுனால ஒரு வகையில் வந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்களின் வலுவை பொறுத்து ஏற்ற இறக்கங்கள் நற்பலன்கள் கூட மிகுதியாக நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால கடவுள் விட்ட வழியாது. மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துங்க, தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க, வேலை பார்க்குற இடத்துல அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க, எதிலும் கோவப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. பொறுமை உங்களுக்கு ஓரளவுக்கு துணை நிற்கும், அது மட்டும்தான். ஏன்னா அவசரப்படுறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலை ஆல்ரெடி பிரச்சனைகளே அதிகம், மென்மேலும் அதிகப்படுத்திக்காமல் இருக்கிறதே கன்னிராசிக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.